சேலம் சுட்டி சிஸ்டர்ஸ் சேனலிற்கு உங்களை வரவேற்கிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்பறம் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும் முதல் பருவம் இரண்டாம் பகுதி தமிழ் அழகு 6 என் கற்பனையில் பயிற்சி இதில் முதல் பகுதியாக நம்ம பார்க்க போறது படித்து பழகுக படிக்கலாமா குழந்தைகளே படம் வரையலாமா படம் வரையலாமா இரு பக்கமும் இரு பக்கமும் ஊஞ்சல் ஆடலாம் ஊஞ்சல் ஆடலாம் பிடித்தது போல பிடித்தது போல வீட்டிற்கு பக்கத்தில் வீட்டிற்கு பக்கத்தில் சருக்கி விளையாடலாம் விளையாடலாம் இதே போல திரும்ப திரும்ப நீங்களும் இதை படிச்சு பார்க்கணும் அடுத்த பகுதி எழுதி பழகுக இந்த சொற்களை சொல்லிக்கிட்டே நீங்க எழுதி பார்க்கணும் சொல்லலாமா எழுதுங்க டு வீடு தோ இட்ட இம் தோட்டம் ப டி இட்டு படிக்கட்டு மலை மலை ஆரு ஆறு நை இக்கு கு பூனை குட்டி வா இத்து வா துரு பலகை எழுதிட்டீங்களா குழந்தைகளே அடுத்த பகுதிக்கு போகலாமா அடுத்த பகுதி பொருத்தமான குறியிடுக சரி சரியா இருந்தா சரின்னு குறியிடணும் இருந்தா தவறுன்னு குறியிடணும் இந்த பாடத்திலிருந்து சில வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க இது இந்த பாடத்தோட பொருத்தமானதா சரியா இருந்தா சரிங்கிற குறியையும் தவறா இருந்தா தவறுங்கிற குறியும் நம்ம போடணும் முதல் வாக்கியத்தை பாருங்க நிலாவின் வீட்டிலிருந்து பார்த்தால் மலை தெரியும் இது சரியா அப்ப சரிங்கிற குறிய அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறிய கட்டத்துல போடுங்க போட்டுட்டீங்களா அடுத்து இரண்டாவது வாக்கியம் நேயன் வீட்டின் இரு பக்கங்களிலும் மரங்கள் இருக்கின்றன இது சரியா குழந்தைகளே தவறு நிலாவினுடைய வீட்டின் பக்கத்துல தான் மரங்கள் இருந்தது அப்ப தவறுங்கிற குறிய போடுங்க போட்டுட்டீங்களா அடுத்து மூன்றாவது வாக்கியம் நிலாவின் வீடு மஞ்சள் நிறமுடையது இது சரியா குழந்தைகளே இதுவும் தவறானது ஏன்னா நிலாவினுடைய வீடு நீல நிறத்தில் இருந்தது அப்ப இதற்கு தவறு அப்படிங்கிற கூறிய போட்டுக்கோங்க போட்டுட்டீங்களா அடுத்து நான்காவது வாக்கியம் நேயன் வீட்டில் வாத்துகள் இருக்கின்றன நேயன் வீட்டில் வாத்துகள் இருக்கின்றனவா ஆமா சரி அப்ப சரி குறிய போட்டுக்கோங்க அடுத்து ஐந்தாவது வாக்கியம் நிலா வீட்டு மரத்தில் ஊஞ்சல் ஆடலாம் இதுவும் சரி அப்ப சரிங்கிற கூறிய போட்டுக்கோங்க அடுத்த பகுதி வாய்மொழியாக விடை தருக இதற்கு நீங்க வாய்மொழியா விடை சொன்னா போதும் எழுத தேவையில்லை பாருங்க வினாவ நேயன் நிலா வரைந்தனவற்றுள் உனக்கு பிடித்தவை எவை காரணம் கூறு நேயன் நிலா இருவரும் வரைஞ்சாங்க தானே அதுல எது உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு நீங்க சொல்லணும் அதற்கான காரணத்தையும் சொல்லணும் நேயன் நிலா வரைந்தவற்றுள் எனக்கு பிடித்தவை மரங்கள் சரியா நிலா என்ன வரைஞ்சாங்க மரங்கள் அந்த மரத்துல ஊஞ்சல் கட்டினாங்க இல்லையா இது போல மரங்கள்ல ஊஞ்சல் விளையாடுறது எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால நிலா வரைஞ்ச மரங்களும் ஊஞ்சலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அடுத்து நேன் வரைஞ்ச பூச்செடிகள் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது எனக்கும் இதே போல எங்கள் வீட்டின் முன்புறம் பூச்செடிகள் வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை இதே போல் இதில் உங்களுக்கு என்னென்ன பகுதி பிடிச்சிருந்தது அப்படின்னு நீங்கள் உங்கள் கிட்ட சொல்லுங்க அவங்களுக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரியா குழந்தைகளே அடுத்த பகுதிக்கு போகலாமா அடுத்த பகுதி விடை எழுதுக முதல் வினாவை பாருங்கள் நேயன் நிலா இருவரும் என்ன வரைந்தார்கள் நேயன் நிலா இருவரும் என்னென்ன வரைஞ்சாங்களோ அதை தனித்தனியா நீங்க எழுத தேவையில்லை சேர்த்தே எழுதலாம் எழுதலாமா எழுதுங்க நேயன் நிலா இருவரும் வீடு மலை மரம் பூச்செடிகள் ஆறு போன்றவற்றை வரைந்தார்கள் அப்படின்னு எழுதிக்கோங்க அடுத்து இரண்டாவது வினா நேயன் என்னென்ன வரைந்தான் இப்ப நேயன் வரைஞ்சதை மட்டும்தான் நம்ம எழுதணும் பாருங்க நேயனோட படத்துல என்னென்ன இருக்கு எழுதுங்க நேயன் மஞ்சள் வண்ண வீடு வாத்துகள் சறுக்கு பலகை ஆகியவற்றை வரைந்தான் அப்படின்னு எழுதணும் எழுதிட்டீங்களா அடுத்து மூன்றாவது வினா நிலா வரைந்த வீடு பற்றி இரண்டு தொடர்கள் எழுதுக நிலா வரைஞ்ச வீடை பற்றி நிறைய எழுதலாம் ஆனா நீங்க இரண்டு தொடர்கள் மட்டும் இங்கே விடையா எழுதினா போதுமானது எழுதலாமா நிலா வரைந்த வீடு நீல நிறத்தில் இருந்தது அடுத்த தொடர் வீட்டின் முன்புறம் மரங்கள் இருந்தன எழுதிட்டீங்களா குழந்தைகளே Thanks for watching. Like, share, comment, and don't forget to subscribe our channel. Like this video, there are more videos for 1st standard to 6th standard. If you are needed, you watch those videos from our channel.